ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக விரைவாகவே ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்குண்டான சின்ன சின்ன வேலைகளையும் நம்ம வீட்டில் செய்யணும். தலைவாசல்ல இதை கட்டும் பொழுது நம்ம வீட்டில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும். என்ன பொருளை தலைவாசல்ல கட்ட வேண்டும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு வீட்டில் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப தகராறு இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல நல்ல ஆற்றல்கள் இல்லை, கெட்ட ஆற்றல்கள் பரவி இருக்குது. மூதேவியானவள் நம்ம வீட்டிற்குள் இருக்கிறதுனால தான் பல சங்கடங்கள் நம்ம வீட்டில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி அந்த மூதேவியை விரட்டி விட்டு மகாலட்சுமி தாயாரை, ஸ்ரீதேவியை நம்ம வீட்டிற்குள் அழைப்பதற்கு தலைவாசல்ல நம்ம மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். தலைவாசல்ல பல பரிகாரங்களை நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாவற்றையும் செய்ய முடியல அப்படின்னா கூட நம்மளுக்கு தேவையான, நம்மளால் செய்ய முடிந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமாவது அந்த தலைவாசல்ல செய்ய வேண்டும். ஏன்னா தலைவாசல்ல தான் நம்ம குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் குடிகொள்வதாக ஐதீகம். அந்த தலைவாசலை தாண்டி எந்த விதமான தீய சக்தியுமே நம்ம வீட்டிற்குள் நுழையாமல் இருப்பதற்கு இது போன்ற பரிகாரங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். தீய சக்தியை தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி ராஜகணிக்கு இருக்கு, அதாவது எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கு. அதனால தான் இன்றும் பல வீடுகளில் ஒரு எலுமிச்சம்பழத்தை தலைவாசலில் தொங்க விட்டுருப்பாங்க. அது கருகி சுருங்கி போன உடனே அதை எடுத்து மாற்றிவிட்டு மறுபடியும் ஒன்றை மாட்டி வைப்பாங்க. இப்படி தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த எலுமிச்சையானது தடுத்து நிறுத்தும், அந்த வீட்டு வாசல்லையே தடுத்து நிறுத்தும் அப்படின்றதுனால தான் இதை அங்கே தொங்க விடுறோம். அதே போல் பல வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை திருஷ்டி தான். மற்றவர்களுடைய பொறாமை பார்வையினால் அழிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கல்லடி பட்டா கூட பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லடி எவ்வளவு மோசமானதோ அதைவிட மோசமானது இந்த கண் திருஷ்டி. அதனால் இந்த கண் திருஷ்டிக்கு பலவிதமான வேலைகளை நம்ம வீட்டில் செய்வோம். கண் திருஷ்டி பொம்மை வாங்கி வைக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு கற்றாழை மாட்டி விடுவது, ஆகாச கருடன் கிழங்கு மாட்டுவது, இது போன்ற எல்லா வேலைகளையுமே நம்ம செய்வோம். இதையும் தலைவாசலில் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீரும். ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சையை எடுத்துக்கோங்க. மூன்று நீட்ட மிளகாய். இந்த மிளகாயில் காம்புகள் வந்து நல்லா வந்துட்டு நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காம்பு பிச்சிடாமல் அந்த காம்போடையே தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே போல் எந்த விதமான கீரலும் இல்லை வந்துட்டு வேறு எதுவும் ரெட்டையாக வந்துட்டு ஒடிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய நல்ல நீளமான பச்சை மிளகாயை எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், பச்சை எலுமிச்சம்பழத்தை தான் நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்னு. இந்த பரிகாரத்திற்கு பச்சை எலுமிச்சையை பயன்படுத்துங்க, ரொம்பவே நல்லது. இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய எலுமிச்சையை கருப்பு நிறம் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு சில பழங்களில் வந்துட்டு புள்ளி புள்ளியாக கருப்புகள் இருக்கும், அந்த மாதிரி கருப்பு இல்லாத மஞ்சள் நிற எலுமிச்சை. ஆனால் இதற்கு சிறந்தது பச்சை நிற எலுமிச்சை தான். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மிளகாய், இதை இரண்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை, மூன்று பச்சை மிளகாய். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கறியெல்லாம் வச்சு கட்டுவாங்க, அதுவும் செய்யலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி வெளியில் போகணும், நல்ல சக்தி உள்ளார வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை செய்கிறோம். அதனால் முதல்ல ஒரு நூலில் இந்த எலுமிச்சையை கோர்த்துக்கோங்க. அதற்கு மேலே மூன்றே மூன்று பச்சை மிளகாயை நம்ம வந்துட்டு கோர்த்துக்கிட்டு நம்ம தலைவாசலில் மாட்டி விடுங்க. இப்படியாக நீங்கள் மாட்டும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வெளியே ஓடி போகும். இப்படி மாட்டும் பொழுதே நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க. எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி, துர்சக்தி எல்லாமே வீட்டை விட்டு விலகி ஓட வேண்டும்
அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து இதை நீங்கள் நிலைவாசலில் மாட்டி விடுங்க. இப்படி நீங்கள் நிலைவாசலில் மாட்டி விடும் பொழுது மூதேவியானவள் இந்த எலுமிச்சையை தாண்டி வீட்டிற்குள் வரமாட்டாள். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் வெளியில் போகாமலும் இந்த எலுமிச்சையும் பச்சை மிளகாயையும் பாதுகாக்கும். இதை எப்போ மாட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை செய்வது சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். மாலை நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜைகள்லாம் முடித்த பிறகு இதை செய்யலாம். இதை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். இல்லை ஒரு வாரத்திலே ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, ரொம்ப அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாற்றி வையுங்கள். இதை ஒரு தடவை நம்ம செய்தால் போதும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு விடிவு காலமானது பிறக்கும், மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்க தொடங்கும். எவ்வளவு மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், மன தெளிவில்லாமல் இருப்பது, ரொம்பவே வந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம வந்துட்டு அலைபாஞ்சுக்கிட்டே இருப்போம், அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியானது மேலோங்கும். இது போன்ற பலவிதமான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நம்ம வீட்டில் நடக்க தொடங்கும். பல நாட்களாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களானது நிறைவேறும். இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட மிக விரைவாகவே, நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு அந்த பிரச்சனையானது மிக சுலபமாக முடியும். அதனால் இது போன்று உடனே இதை செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வீட்டில் பெரிய மாற்றமானது நிகழும். அதனால் ஐஸ்வர்யமானது பெருகுவதோடு சகல சௌபாகியங்களும் பெருகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.